Hi students, so இன்னைக்கு நம்ம வந்து 12th physics கான 25th day order schedule, I mean study plan, study portion, என்ன பாடம் படிக்கப் போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எத்தனாவது நாள்? Day 25. அப்ப last day வந்து I mean 24th, இல்லையா 24th day order நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த 12th physicsல third lesson முடிச்சிருந்தோம், third unit, இல்லையா என்னது magnetism and magnetic effects of electric current, தமிழ்ல வந்து காந்தவியல் அப்புறம் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு முடிச்சிருந்தோம். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 days முன்னாடி வந்து இந்த தேர்ட் லெசனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லையா முதல் பாதி வந்து ஒரு டெஸ்ட் ஸ்டடி இருந்தோம். இப்ப மீதி பாதி இருக்கு. இந்த பாதியை நான் ரெண்டா டிவைட் பண்ணி டே 25th ஒரு பார்ட், டே 26th வந்து ஒரு பார்ட். அதோட இந்த தேர்ட் லெசன் வந்து ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோர்த் லெசன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? சோ ஏற்கனவே வந்து எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகே குட். சி டே 25 ரிவிஷன் டாபிக்ஸ் 3.7 ல இருந்து 3.10.1. ஏன் ஆல்ரெடி வந்து 3.1 ல இருந்து 3.6 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம், 30 pages. சோ ரிவிஷன் டைம் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே டைம், ஈவினிங் 5 PM டு 8 PM. சோ உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வசதி இல்லாம இருக்கும் சிலவங்களுக்கு, அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், அவங்க வந்து அந்த நாள் ஒன்னி அந்த ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு இல்ல அப்படின்னா மார்னிங் செஷன்ல வந்து அதை என்ன பண்ணுங்க, இதை படிங்க. சரியா? கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். சோ அப்பதான் நமக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சி 5 to 6 PM இந்த 1 hour என்ன படிக்கணும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெரிய க்வெஸ்சனுக்குமே வந்து 30 minutes கொடுத்துருந்தேன், 20 minutes படிக்கிறதுக்கும் 10 minutes வந்து எழுதி பாக்குறதுக்கும். பட் இப்பதான் இந்த லெசனை ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ அதனால வந்து இப்ப ரிவைஸ் தான் பண்றீங்க. சோ அதனால வந்து டைம் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் டீடைல் க்வெஸ்சனுக்கும் 15 minutes தான் கொடுத்துருக்கேன். சி ஃபர்ஸ்ட் 5 to 5:15 PM 3.8.2 டாபிக் நம்பர். சோ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் பயோட் சவர்ட் லா இல்லையா, பயோட் சவர்ட் லாவை யூஸ் பண்ணி ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல வந்து கரண்ட் ஃபுளோ ஆகும் போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், தமிழ்ல வந்து எப்படி எல்லாம் நீண்ட நேரான கடத்தி, எதை பயன்படுத்தி பயோட் சவர்ட் விதியினை பயன்படுத்தி. தென் 5.15 to 5:30 வரைக்கும் 3.8.3 என்னது சர்க்குலர் காயில். இதுக்கு அடுத்த க்வெஸ்சன் சர்க்குலர் காயில் தமிழ்ல வந்து வட்டச்சுருள். தென் 5:30 to 5:45 PM டாபிக் நம்பர் 3.9.2 இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் வயர் யூசிங் ஆம்பியர்ஸ் சர்க்கியூட் எல்லாம் இந்த க்வெஸ்சனால இருக்கும். தமிழ்ல வந்து ஆம்பியர் சுற்று விதியினை பயன்படுத்தி நீண்ட நேரான கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் காந்தப்புலம். ஓகே. தென் 5:45 to 6 PM டாபிக் நம்பர் 3.9.5 டொராய்ட் அதுல இருக்கும். தமிழ்ல வந்து வட்ட வரிச்சுருள், வட்ட வரிச்சுருள். சோ இந்த 4 questions ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 15 minutes எடுத்துக்கோங்க. ஓகே. திருப்பி 6 to 6:10 PM பிரேக். Then 6:10 to 6:55 PM, அதுல 6:10 to 6:25 PM அந்த 15 minutes gap, 15 minutes இருக்கு. இதுல 3.8.5 என்ன question, magnetic dipole moment of revolving electron, தமிழ்ல வந்து சுற்றி வரும் எலக்ட்ரானினால் உருவாகும் என்னது காந்த இருமுனை திருப்புத்திறன். திருப்பி 6:25 to 6:40 PM ஒரு 15 minutes வந்து டாபிக் நம்பர் 3.9.3 லாங் கரண்ட் கேரியிங் சோலினாய்டு, தமிழ்ல வந்து மின்னோட்டம் பாயும் வரிச்சுருளினால் காந்தப்புலம். ஓகே. திருப்பி 6:40 to 6:55 PM இதுல ஒரு 15 minutes இருக்கு. டாபிக் நம்பர் 3.10.1 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லொரன்ஸ் ஃபோர்ஸ், அதாவது லொரன்ஸ் விசையினுடைய சிறப்பியல்புகள். ஓகே. சோ இப்படிதான் க்வெஸ்சன் கேட்பான், ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இது. Then 6:55 to 7 PM அந்த 5 minutes வந்து again one break, ஒரு break. திருப்பி 7 to 7:30 PM அதுல 7 to 7:15 PM இந்த 15 minutesல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதாவது எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்படின்னு புக்குள்ள இருக்கும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் 3.16, 3.18 முக்கியமான ப்ராப்ளம்ஸ். திருப்பி 7:15 to 7:30 வரைக்கும் இந்த மூணுமே வந்து 2 marks கேட்டகரி, 2 marks எழுதினா போதும். என்னது ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூல் இல்லையா, ஸ்டேட் ரைட் ஹேண்ட்
தம் ரூல் அப்படின்னு டாபிக் நம்பர் கொடுத்துருக்கோம். தமிழ்ல என்னது வழக்கை பெருவிரல் விதி. நெக்ஸ்ட் 3.7.4 மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க்ஸ்க்ரூ ரூல். தமிழ்ல வந்து மேக்ஸ்வெல்லின் வழக்கை திருகு விதி. இதெல்லாம் 2 மார்க் எழுதினா போதும், 2 மார்க் கேட்டகரி. அந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் இல்லையா. 3.8.1 வந்து ஸ்டேட் பயோட் சவர்ட் லா, பயோட் சவர்ட் விதியினை கூறு. ஓகே, சோ இதெல்லாம் 2 மார்க்ஸ். தென் 7:30 to 8 PM ஸ்லிப் டெஸ்ட். டாபிக்ஸ் வந்து இதெல்லாம் 3.8.2, 3.8.3, தென் 3.9.3. ஓகேவா? சோ நல்லா டெஸ்ட் எழுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.